வணக்கம் சகோஸ். அலறவிடும் பேய்க்கோட்டை. என்னைக்கு இந்த முனி படம் வந்துச்சோ அன்னியிலிருந்து எல்லாருக்கும் பேயை பிடிச்சிருக்கு. பேய் மேலே ஒரு பயமே இல்லை. சரி, நாம் இப்போ பார்க்க போகிறது ராஜஸ்தான் மாவட்டத்தில் இருக்க அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கும் பேய்க்கோட்டையை பற்றின திகில் வரலாறு. பார்க்க பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்க இந்த கோட்டையில் அப்படி என்ன தான் இருக்குது? ராஜஸ்தானில் அஸ்கர் மாவட்டத்தில் சரிஸ்கான்ற இடத்துல தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இருக்குது இந்த பங்கர் கோட்டை, அதாவது பேய்க்கோட்டை. இது 18ஆம் நூற்றாண்டில் இந்த கோட்டையை மாதேசிங் என்ற மன்னர் கட்டியிருக்கார். தினமும் பகல் நேரத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இந்த பங்கர் கோட்டையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியும் சாயங்காலம் 6 மணிக்கு மேலேயும் யாரும் இந்த கோட்டையில் இருக்கவும் மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க. அப்படி என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, பேய் பிசாசு அமானுஷ்ய விஷயங்கள் நடப்பதாக சொல்கிறாங்க. இந்த கோட்டையில் மர்மமான சில சத்தங்கள் வருவதாகவும் நைட்டில் பேய் உலா வருவதாகவும் வாழ்வதாகவும் மக்கள் நம்புகிறாங்க. அதாவது பேயின் நிழல் தெரிவதாகவும் பயமுறுத்தும் விதமான சத்தங்கள் கேட்பதாகவும் பெண் அழுகுரல் வளையல் சத்தம் கேட்பதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோட்டையை கட்டின மாதேசிங் அவர் தேர்ந்தெடுத்த இடம் தனது குருவான பால்நாத் சிங்கு சொந்தமான இடம். அவர் இந்த கோட்டையை கட்டுறதுக்கு ஒரு நிபந்தனை விதித்தார். அதாவது தான் தியானம் செய்கிற இடத்துல எப்பொழுதுமே நிழல் விழக்கூடாது அப்படின்ற நிபந்தனையோடு இந்த கோட்டையை கட்ட அனுமதி கொடுத்தார். கோட்டையும் கட்டினாங்க. ஆனால் சில மாதங்களில் சூரிய கோணம் மாறுவதால் குரு பால்நாத் சிங் தியானம் பண்ணுற இடத்துல நிழல் விழுந்துச்சு. இதில் கோபப்பட்ட குரு அந்த இடத்தையும் அந்த இடத்தை சுற்றி இருக்கிற கிராமத்தையும் சபிச்சிட்டார். அந்த கோட்டையும் அந்த கோட்டையை சுற்றி இருக்கிற இடத்துல எந்த வீட்டையுமே கட்டும்பொழுது மேற்கூற நிழலுக்காக இருக்கக்கூடாதுன்னு தானாக இடிஞ்சு விழுறதாகவும் அந்த மக்கள் சொல்கிறாங்க. இந்த கோட்டைக்கு இன்னொரு கதையும் இருக்குது. அதாவது இந்த கோட்டையில் ரத்னாவதி என்ற இளவரசி பேரழகியான அவள் வாழ்ந்து வந்ததாகவும் அந்த இளவரசியை பல ஆண்கள் அடையறதுக்காக ஏங்கினாங்களும் அதே ஊரில் இருக்க இன்னொரு மந்திரவாதியும் அந்த இளவரசியை அடையிறதுக்காக வசிய மந்திரம் பண்ணதாகவும் இதை தெரிஞ்ச இளவரசி அந்த மந்திரவாதியை கோட்டைக்கு தனது காவலர் மூலம் அழைச்சிட்டு வந்து கொன்னுட்டதாகவும் சொல்கிறாங்க. இதனால் கோபம் அடைஞ்ச அந்த மந்திரவாதியோட ஆவி அந்த கிராமத்தையும் அந்த கோட்டையும் சபிச்சிட்டதாகவும் அந்த மந்திரவாதியோட ஆவிங்களாம் இன்னும் அந்த கோட்டையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும் நம் சில தைரியமாக இந்த கோட்டையில் நைட்டு தங்கிறதாக போய் காணாமல் போனதாகவும் சொல்கிறாங்க. இப்படி பல கதைகள் இருக்க பிரம்மாண்டமாகவும் பார்க்கறதுக்கு ஆச்சரியமாகவும் மிகப்பெரிய கட்டிடக்கலைகளை சுமந்து இந்த கோட்டை இன்றைக்கும் கம்பீரமாக நிற்குது. இதை ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் விளங்குது. எது எப்படியோ நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்க இது போன்ற கோட்டைகள் பல இடங்களில் பழுதுணர் நெடுஞ்சலே இருக்குது. இந்திய தொல்லியல் துறை இதை கவனமாக பாதுகாத்துட்டு வராங்க. நன்றி.